ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டதுலேருந்தே ஈரான் இஸ்ரேல் மேலே கடுமையான கோபத்தில் இருக்குது. அதற்கு சரியான பதிலடி கொடுப்போம், பழி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நேரடியாக தாக்குதல் இன்னும் நடத்தவே இல்லை. ஏன், எதனால் நேரடியாக ஈரான் தாக்குதல் நடத்தலை? அதற்கு ஒரு 4 காரணங்கள் ஈரானுக்கு தடையாக இருக்குது. முதல் காரணம் அமெரிக்க அதிபருடைய எச்சரிக்கை. இரண்டாவது காரணம் ஈரானுடைய புதிய அதிபருடைய நடவடிக்கை. மூன்றாவது காரணம் கூட்டணிகளோட ஒத்துழைப்பு கிடைக்காதது. நான்காவது காரணம் இஸ்ரேலுடைய சீக்ரெட் வெப்பன்ஸ். ஸோ இதில் முதல் காரணம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்க அதிபர் பைடனுடைய எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் பைடன் இந்த விஷயம் தொடர்பாக வந்து ஈரானுடைய அஃபிஷியல் அதிகாரிகளோட பேசினதாக வந்து சொல்லப்படுது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தில் அதாவது ஈரான் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா அது மத்திய கிழக்கில் மட்டும் இல்லை, ஈரானுக்கே மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்களே வந்து பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவுறுத்தினதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமான டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய போரையோ அல்லது தாக்குதல்களையோ நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈரானுக்கு பேரழிவை ஏற்படுத்தும், புதிதாக வந்திருக்க கவர்மெண்ட்டுமே வந்து குழஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு எச்சரிச்சிருக்கதாக சொல்லப்படுது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானுடைய புதிய அதிபர். ஈரானுடைய புதிய அதிபர் பெசஸ்கியன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பதவியேற்றார். அவர் பதவி ஏற்ற உடனே வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக இஸ்மாயில் ஹனியே அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்தப்போ தான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா அவருடைய பிரசிடென்சிக்கு ஏதாவது சிக்கல் வரும் அப்படின்னு வந்து அவர் இந்த விஷயத்தில் டைரக்டான அட்டாக் நடத்த வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பாக அயத்துல்லா கொமேனிக்கு எதிராக வந்து அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இங்கே வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அயத்துல்லா கொமேனி இந்த விஷயத்தில் இஸ்ரேலை நேரடியாக தாக்குதல் நடத்தணும், நம்ம இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவருடைய புதிய அதிபர்கிட்ட வந்து பேசினதாக சொல்லப்படுது. ஆனால் புதிய அதிபர் இதற்கு சரியான நேரம் இது இல்லை, நம்ம இந்த நேரத்தில் வாரம் நடத்த வேண்டாம் அப்படின்னு வந்து அவருமே வந்து அயத்துல்லா கொமேனியுடைய முடிவுக்கு மறுப்பு தெரிவித்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ இது ஒரு இரண்டாவது காரணமாக இருக்குது. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டணியோட ஒத்துழைப்பு கிடைக்காது. ஈரான் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம போர் செய்யணும் அப்படின்னு அரபு நாடுகளோட பல விஷயங்களை வந்து பேசினாலும் அவங்கள கூட்டணிக்கு அழைச்சாலுமே கூட அவங்க மற்ற நாடுகள் யாருமே வந்து ஈரானோட துணை நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜோர்டனும் சவுதி அரேபியாவும் இந்த விஷயத்தில் ஒருவேளை நீங்கள் அதாவது ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா எங்களுடைய வான்வெளி பரப்பை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து ஈரான்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பான ஓசிஐ அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைப்புமே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய நடவடிக்கை, அதாவது ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதை வந்து கடுமையாக கண்டிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆனால் இந்த விஷயத்தில் ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஈரானுடைய தாக்குதலுக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பேசலை. அப்படி பார்க்கும்போது கூட்டணிகளுடைய ஒத்துழைப்பு ஈரானுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் தெரிய வருது. நான்காவது விஷயம்தான் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், இஸ்ரேலுடைய சீக்ரெட் நியூக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரேல்கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு பல காலமாக சொல்லப்பட்டாலும் இதுவரை இஸ்ரேல் அதை பயன்படுத்தினது இல்லை. அதே நேரத்தில் அந்த வார்ஹெட்ஸ் எப்படி இருக்கும், இஸ்ரேல்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கும், குறிப்பாக வந்து எந்த நாடுகளுக்குமே வந்து அறிய முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரானும் இதனால் அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்க வேண்டிய தேவை வந்து அந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அல்லது அதை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் முன்னாடியே வந்து தற்காப்பு நடவடிக்கைக்காக அதை காரணமாக காட்டி ஈரானை தாக்க முடியறதுக்கான விதிகளுமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்கள் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண முடியாததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது.